ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் தான் பூண்டாமணி. பூண்டாமணினாலே வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நிறைய வந்து காமெடி காட்சிகளில் நடித்து ரொம்ப ஃபேமஸானவர் தான் பூண்டாமணி. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடல் சரியில்லாமல் ரெண்டு சிறுநீரகம் வந்து செயலிழந்து போய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து அவர் வந்து ஐசியூவில் இருக்கார். அவருடைய ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து இதை வந்து பகிர்ந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு பூண்டாமணிக்கு வந்து ரெண்டு சிறுநீரகமும் இப்போ செயலிழந்து போய் ஆஸ்பத்திரியில் இருக்கார், யாராவது வந்து உதவி செய்யுங்க அப்படி கேட்குறா. இப்போ நம்ம பார்க்குறோமோ, முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ஃபேமஸானவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாத போது வந்து செலவழிக்க வந்து கையில் காசே இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் படுத்திருக்காங்க. ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. நல்லா வந்து சம்பாத்தியம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து எல்லாருமே வந்து சேமித்து வச்சா கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும். ஆனால் யாருமே வந்து அதை யோசித்து பார்க்கல. தன்னுடைய குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாமே எல்லாத்தையுமே வந்து செலவழிச்சிட்டு கடைசி காலத்தில் வந்து யாருமே வந்து எல்லாருமே இப்படி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப வருது. யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டு யாராவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உதவி செய்வாங்களா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் பார்த்து அவருடைய நிலைமையை பார்த்து வந்து எல்லாருமே வந்து பரிதாபப்படுறாங்க. சீக்கிரமாகவே வந்து அவர் வந்து சரியாய் வரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே சிரிக்க வச்ச மனுஷர் வந்து எல்லாருமே சிரிக்க வைக்கிறதுங்கிறது எல்லோரும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள். எல்லோரும் வந்து சிரிக்க வச்ச இந்த ஒரு மனுஷர் வந்து இப்போ எல்லாருமே அழ வைக்கிறாரு. அதுதான் வந்து உண்மை. எல்லா சிரிக்க வச்ச மனுஷருக்கு இப்படி ஒரு நிலைமையான எல்லாருமே வந்து வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் யாராவது போகிறாங்களா, அப்படி யாராவது கவனித்து பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து வந்து நம்ம பார்ப்போம். என்றைக்குமே வந்து பணம் நமக்கு நிறைய கிடைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்காக வந்து வைக்கணும். யாருமே அப்படி நினைக்கிறது கிடையாது. பணம் இருக்கும்போது எல்லாருமே வந்து வருவாங்க, எனக்கு உனக்கு கொடுங்கன்னு வருவாங்க. ஆனால் பணம் இல்லாத போது உதவி செய்யுங்கன்னு போய் நம்ம கேட்டால் கூட வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் எப்போவுமே வந்து நமக்குன்னு ஒரு ஒரு பணத்தை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கிறது நல்லது. அளவுக்கு மீறி வந்து கோடிக்கணக்கில் செலவழிக்கிற சினிமாக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரில் வந்து இருக்கிறவங்க நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு சேமித்து வைங்க. ஏன்னா யாருக்கு எப்போ உடம்புக்கு வரும்னு கண்டிப்பாக வந்து சொல்லவே முடியாது. யார் வேணால் எப்போ வேணால் உடம்பு சரியாமல் போகலாம். அதனால் கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லேடிஸ் எப்படி பார்த்தானே உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.